Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா 7th ஸ்டாண்டர்டோட ஜெசன் பெர்ஃபெக்ட் டெஸ்ட். இது பேஜ் நம்பர் 122 ல இருக்கு. இந்த நியூ புக்ல ஜெசன் பெர்ஃபெக்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஜெசன் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படினா என்னன்னா தி ஆக்சன் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இப்போதான் முடிஞ்சிருக்கு. Just now the action is completed. ஆக்சன் என்ன? செயல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த செயல் வந்து எப்போ முடிஞ்சிருக்கும்? Just now வந்து முடிஞ்சிருக்கும். அதேதான் நம்ம present perfect tense னு. இங்க பாருங்க example he has just gone out. பா வெளிய போயிட்டான். ஆக்சன் வந்து நடந்துருச்சு. இந்த ஆக்சன் அவன் வெளியே சென்று விட்டான். ஆக்சன் இஸ் கம்ப்ளீட்டட். எப்போ நடந்தது இந்த ஆக்சன்? Just now. இப்போதான் அவன் வெளிய போனான். Just now அவன் வந்து வெளிய போனான். அப்ப என்ன ஒரு செயல் வந்து தற்பொழுது இப்போதான் வந்து முடியுது. அதுக்கு நாம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா present perfect tense யூஸ் பண்ணுவோம். He has just gone out. He has just gone out. இப்பதான் வெளியே போறான். அவுட் என்னது? வெளியே. இப்பதான் வெளியே போறான். சோ அந்த செயல் வந்து தற்பொழுது இப்பொழுதுதான் முடிஞ்சது. அதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். I have just heard the news. அந்த நியூஸ வந்து இப்பதான் நான் கேட்டேன். Just now. இப்பதான் நானே அந்த நியூஸ கேட்டேன். Present perfect tense oda structure enna appdin paathina have or has plus third form of the verb. Third form of the verb enna? V1 V2 V3 present tense, past tense, past participle. Adha enna nam enna solluvom? Third form of the verb appdina past participle. கேள்விப்பட்டேன் தா வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சன் வந்து எப்ப முடிஞ்சதே? 1 இயர் ஷார்ட் பீரியட்ல. இப்போதான் just fraction of second தான் இந்த ஆக்சன் வந்து கம்ப்ளீட் ஆயிச்சு. ஆக்சன் தட் ஹேப்பன் நடந்தது. ஆக்சன் வந்து முடிஞ்சது இல்லாட்டி நடந்தது. எப்போ? 1 இயர் ஷார்ட். இயர் ஷார்ட்னா a short time. இப்போதான் ஷார்ட் டைம். இப்போதான் முடிஞ்சது. ஆக்சன் வந்து just now கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். I have already finished my homework. No, work முடிச்சிட்டேன். நான் வந்து ஆக்சன் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். இப்பதான் முடிச்சேன். யாராவது கேட்கலாம், ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். ஹோம்வொர்க் இப்பதான் முடிச்சேன். ஆல்ரெடி முதலையே ஹோம்வொர்க் வந்து முதல்ல முதல்ல நேற்று உண்டாயிருக்கு. இப்பதான் நீ கேட்கல. இப்ப யாராவது கேட்கிறாங்க ஹோம்வொர்க் முடிச்சுன்னா I have already completed, finished my homework. என்னோட ஹோம்வொர்க் தான் முடிச்சேன். Have you ever seen the Taj Mahal? இந்த வேர்டு ஆல்ரெடி எவர் நெவர் எல்லாம் க்ளூ வேர்ட். எதுக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு க்ளூ வேர்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேர்ட் எல்லாம்? ஆல்ரெடி. ஆல்ரெடினா முன்னால். எவர் நெவர் எட் இன்னமும் ட்வைஸ் த்ரீ டைம்ஸ் இது எல்லாமே வந்து க்ளூ வேர்டு. இதோட க்ளூ வேர்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டோட க்ளூ வேர்டு. ஐ ஹாவ் நெவர் சீன் பார்த்ததே இல்லை. நான் அதை வந்து ஐ ஹாவ் நெவர் சீன் நான் அதை வந்து பார்த்ததே இல்லை. ஸோ ஆல்ரெடி எவர் நெவர் எல்லாம் வந்து க்ளூ வேர்ட். எதுக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்தது பாஸ்ட் ஆக்ஷன் வென் வி திங்க் ஆஃப் தேர் எஃபெக்ட் இன் த ப்ரெசன்ட். அதாவது ஐ ஹாவ் கிளீன் மை கார். கிளீன் ஐ ஹாவ் கிளீன் ஹாவ் கிளீன் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். நான் முதலே சொல்லியிருக்கேன் have or has plus third form of the verb. he she it இதுக்கு மட்டும் தான் has வரும்.
ரிமைனிங் எல்லாமே ஹாவ் வரும். ஹி ஷி இட்டுக்கு மட்டும் ஹாஸ் மிஸ் பண்ணுவோம். ஷீ ஹாஸ் கான், ஷீ ஹாஸ் கான் வந்து இந்த மாதிரி ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான். ஸோ ஹி ஷி இட்டுக்கு நம்ம எப்போதுமே ஹாஸ் மிஸ் பண்ணுவோம். ரிமைனிங் ஆல் மற்ற ப்ரோனவுன்ஸ் எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஐங்கிறது வந்து இந்த இடத்துல நான். ஐ ஹாவ் கிளீன் மை கார், என்னுடைய காரை வந்து நான் கிளீன் பண்ணேன். எப்போ கிளீன் பண்ணேன், மை கார் இஸ் கிளீன் நவ். இப்போ வந்து என்னோட கார் வந்து கிளீனாக இருக்குது. எப்போ நான் கிளீன் பண்ணேன், இப்போ தான் கிளீன் பண்ணேன். என்னோட காரை நான் எப்போ கிளீன் பண்ணேன், இப்போ தான். ஐ ஹாவ் கிளீன் மை கார், என்னுடைய காரை வந்து நான் வந்து கிளீன் பண்ணேன், தூய்மைப்படுத்தினேன், சுத்தப்படுத்தினேன். எப்பொழுது, இப்பொழுது. ஐ ஹாவ் கிளீன் மை கார், தட் மீன்ஸ் மை நவ் மை கார் இஸ் அ கிளீன். நவ் மை கார் இஸ் கிளீன் பிகாஸ் ஐ ஹாவ் கிளீன் மை கார். So, present perfect always occurs an action already started, just now complete. Just now action will be complete. Now, we will use present perfect. Present perfect. But, I got it. Any difference? I got it. I got it. I got it. எனக்கு 10 இயர்ஸ் முன்னால, 5 இயர்ஸ் முன்னால, ஒரு 2 இயர்ஸ் முன்னால் ஐ காட் இட். இது எனக்கு முதலே கிடைச்சிருச்சு, எப்போ கிடைச்சிருச்சு. அப்போது ஐ காட் இட், இதுக்கு நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த உங்களுக்கு லைட்டாக வந்து டிஃபரன்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு கிளியர்னா, ஆக்ஷன் இப்போ தான் முடிச்சா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் எப்போ முடிஞ்சதுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I got my degree. என்னோட டிகிரி வந்து நான் காட் பண்ணேன். எப்போ வந்து 10 இயர்ஸ் நடக்கும். ஸோ ஐ காட் மை டிகிரி, நான் வந்து என் டிகிரி வந்து கம்ப்ளீட், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி. இதை இப்போ தான் என் டிகிரி முடித்தேன். ஒரு வருஷம் இப்போ ஜஸ்ட் நோ, அதாவது ஒரு ஒன் மந்த்குள்ள இப்போ தான் தட். என்னோட புக் எக்ஸசைஸில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ.